ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா கேமிங் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டம்பிள் கைஸில் இந்த ட்ரெஷர் ஹண்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம சிம்பிளாக காயின் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ட்ரிக் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்டு வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாப் 16 வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி தான், பட் நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 8 போகணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 8th பொசிஷனில் நான் வந்து இருக்கிறேன். அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கக்கூடியதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போங்க. ஸோ இந்த டாப்பில் போயிட்டு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிளேயர்ஸும் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, இப்போ ஒரே ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இப்போ பாருங்கள் காயின்ஸ் எவ்வளோ கண்டு இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயினை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளேஸில். ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளேஸும் இருக்குது, பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, பிளேயர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, காயின்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காயின்ஸ் வந்து நிறைய எடுக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இடத்த வந்து நான் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுவேன் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டாப் 8 போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் ஒருவேளை நீங்கள் டாப் 16 போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளான விஷயம் லைக் வந்து பெருசாக எந்த இடத்துல கூட்டம் இல்லைன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் கூட்டம் இல்லை, அதாவது ஆட்கள் வந்து அதிகமாக ப்ளே பண்ணல, லைக் அந்த எரிமலைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கால்வாசி இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு போடுறாங்க இல்லையா, அந்த சென்டரில் அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம போகவே வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா அங்கங்கே அப்பப்போ ஒரு காயின் ரெண்டு காயின் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் போனோம்னா நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ வந்து 8th பொசிஷனில் இருக்கேன், இது அப்படியே விடாமல் போய்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்பெஷல் இதுக்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை, அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். 7th பொசிஷனில் நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், குவாலிஃபை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 8 பேர் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இதை நான் காட்ட வேண்டாம், இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் ஃபைனல் ரவுண்டு தானே, அப்படியே ப்ளே பண்ணிட்டு போகலாம், ஒரு தடவையாட்டு வின் பண்ணி பார்க்கலாமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படியாவது போகணும், லைக் லாஸ்ட் வரைக்கும் டஃப் கொடுக்கணும். இந்த ஒரு ரவுண்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் வந்து 2-3 தடவை ப்ளே பண்ணி நல்லாவே விளையாடி வின் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் வந்து நான் நல்லா விளாடுவேன்னு நினைக்கிறேன். டே அடிச்சிடாங்கடா, நல்லா இருப்பீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் நான் நல்லா ப்ளே பண்ணிக்கிடுறேன். அவ்வளோதாங்க. ஐயோ வேண்டாம், அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பேத்தி, அவ்வளோதாங்க, போயாச்சு. அவ்வளோதான். எங்க ரெண்டு பேர் தானா? அவ்வளோதான், நம்ம தான் வின்னா, நம்ம தான் வின்னா. இல்லைங்க, இன்னொருத்தன் இருக்கான். ஐயோ, இவன் எங்க இருந்துடா வந்தான்? டே 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 டே, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஐயோ, லாஸ்ட்டில் வடிவேல் டைலாக் கேட்கக்கூடாதே. டே 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 டே, அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, நம்ம தாங்க வின்னு, நம்ம தான் வின்னு, நம்ம தான் வின்னு, நம்ம தான். ஐயோ, ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. எனிவேஸ், 1-on-1 இவர் வின் பண்ணிட்டாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். பாய் கைஸ்.